Hi viewers, my channel viewers. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைத்தண்டை உணவில் சேர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம். வாழைத்தண்டு நார்ச்சத்து மிக்கது. வாழைத்தண்டு குடலில் சிக்கிய மணல் கருக்களை விடுவிக்கும் ஆற்றல் கொண்டது. சரியாக சிறுநீர் வராதவர்கள் வாழைத்தண்டை சாப்பிட்டால் சிறுநீர் தாராளமாக பிரியும், மலச்சிக்கலை போக்கும், நரம்பு சோர்வையும் நீக்கும். வாழைத்தண்டு சாற்றை 2 அல்லது 3 அவுன்ஸ் வீதம் தினமும் குடித்து வந்தால் அடிக்கடி வரும் வறட்டு இருமல் நீங்கும். வாழையின் உள்தண்டை சிறு சிறு துண்டுகளாக்கி நாரினை நீக்கி சமைத்து உண்ண சிறுநீர் பாதைகளில் ஏற்படும் கல் அடைப்பு நீங்கும். உடல் சூடு தனியும், சீதபேதி மற்றும் தாகம் தனியும். வாழைத்தண்டு காது நோய், கருப்பை நோய்கள், இரத்த கோளாறுகள் ஆகியவற்றை குணமாக்கும். வாழைத்தண்டை உலர்த்தி பொடி செய்து அத்துடன் தேன் சேர்த்து சாப்பிட்டு வர காமாலை நோய் குணமாகும். வெட்டிய வாழைத்தண்டிலிருந்து வரும் நீரை தடவ தேல், போரான் ஆகியவற்றின் கடியினால் ஏற்படும் வலி குறையும். கோழைக்கட்டு ஆகியவை இலகும். நல்ல பாம்பு கடிக்கு வாழைத்தண்டு சாற்றை 1 டம்ளர் வீதம் உள்ளுக்குள் கொடுத்தால் விஷம் தானாக இறங்கிவிடும். வாழைத்தண்டை சுட்டு அதன் சாம்பலை தேங்காய் எண்ணெயில் குழப்பி தடவி வர தீ புண்கள், சீல் வடிதல் மற்றும் காயங்கள் விரைவில் குணமாகும். வாழைத்தண்டிற்கு குடலில் சிக்கி இருக்கும் மயிர், நஞ்சு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் குணம் உண்டு. வாழைப்பூ சாற்றுடன் கடுக்காயை சேர்த்து அருந்த மூல நோய், ஆசன கடுப்பு நீங்கும். கை கால் எரிச்சல், வெள்ளைப்படுதல், மாதவிலக்கின் போது ஏற்படும் வலி ஆகியவை விலகும். வாழைப்பூ சாற்றுடன் பனங்கற்கண்டு சேர்த்தும் பருகலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.